எல்லாருக்கும் வணக்கம். கர்ணன் வந்துட்டு புராண கால கர்ணன் கிடையாது, குந்தி தேவிக்கு பிறந்து ஆற்றில் விடப்பட்ட ஒரு தீவட்டியால் எடுத்து வளர்க்கப்பட்டு ஒரு அங்கு தேசம் என்ற நாட்டை ஏசகமாக வழங்கப்பட்ட கர்ணன் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களால், தமிழ்நாட்டு ரசிகர்களால், தமிழ் சினிமாவின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவருக்குமான பிள்ளைதான் இந்த கர்ணன். கர்ணன் அப்படிதான் வந்திருக்கு ஒரு படம். இது வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷன் கலை இயக்கமா இந்த படம் என்னுடைய பணி சார்ந்த வேற ஒரு தளத்தில் சேர்ந்திருக்கிற ஒரு படமா நான் அது பாக்குறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு கிராமத்து படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. நான் வந்துட்டு சென்னையை தாண்டி நான் வேற எந்த படத்துக்கும் வெளியூர் ஷூட்டிங்கே போனதில்லை. அப்படி நான் வெளியூர் ஷூட்டிங் போனேன்னா வெளிநாடு தான் போயிருக்கேன், கபாலிக்காக தானுசார் படத்துக்கு. அப்படி நான் வந்து வெளியூர் போய் பண்ண ஒரு படம், அதாவது டோட்டலா சென்னையிலிருந்து வெளியில போயிட்டு பண்ண படம் கர்ணன். அதுவும் கிராம படம் போது எனக்கு பாரதிராஜா படங்களை பிடிக்கும். பாரதிராஜாவுடைய கிராமத்து விஷுவல் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கிராமத்துல பிறந்த எனக்கு ஒரு பையன், அதனால ஒரு கிராம படம் பண்றதுக்கு ரொம்ப நாள் எனக்கு ஒரு பெரிய ஆசை. அப்படி இருக்கும்பொழுது பல்வேறு பெருமாள், பல்வேறு பெருமாள் வந்துட்டு, அதாவது அது ஒரு வில்லேஜ் தன்மைக்குள்ளும் திருநெல்வேலியுடைய ஒரு நகர சார்ந்த வாழ்க்கையுமே வந்துட்டு ஒரு அட்டகாசமா போர்ட்ரேட் பண்ண ஒரு படம். அப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜ் எனக்கு அறிமுகம் ஆகும்போது இப்படிதான் ஒரு படம் பண்ணுவாங்க எனக்கு அப்படி தெரியாது. அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லும்போது கதை படிச்சப்ப எனக்கு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் திருநெல்வேலி பேக்ரவுண்ட், ஒரு டிபிக்கல் திருநெல்வேலி கிராமம், முழுக்க முழுக்க ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை என்னும் போது ரொம்ப எனக்கு வந்து பயங்கர சுவாரஸ்யமா சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தானு சாப்பிடும் பொழுது இது தேவை, அதாவது ஒரு படத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ தேவையை கருதி அதுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு மறுப்பு தெரிவிக்காத ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் தானு சார். ஏன்னா நான் அது கபாலிலே பார்த்துருக்கேன். கபாலிக்கும் போது வேற அது வேற ஒரு படம், இதுக்குன்னு கபாலிக்கு என்ன பண்ணாரோ அதே பயிற்சி செலவு அந்த அந்த அப்படி எப்படி பார்த்தனா ரஜினி சார் படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் என்ன வந்தாரோ அதே கேட்டுக்கலாம். அதுக்கு எதுவும் குறையாம இந்த படத்துக்கு வந்து பொருள் செலவு வந்துட்டு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இப்ப நந்தி சார் சொன்ன மாதிரி ஒரு செட்டை ரீக்ரியேட் பண்ண அப்படியே அந்த பண்ண செட்டை வந்து சென்னையில பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் இங்க வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டரா நான் பேர் வாங்குறதுக்கும் இந்த படத்துல நான் ஆர்ட் டைரக்டர் நல்லா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு முழு இன்னொரு காரணம் தானு சார். அதுக்கப்புறம் தம்பி மாரி செல்வராஜ், இது வந்து ஒரு படைப்பாளிக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறதுன்றிருக்குல்ல, அந்த முழு சுதந்திரத்தை ஒரு முழுமையான படைப்பாளர்கள் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இன்னொருடைய படைப்பாளருடைய விஷயங்களை அது மாதிரி இந்த படத்துல, இந்த படத்துல என்ன பண்ணணுன்றத படம், அதாவது ஷூட்டிங் போறதுக்கு முன்னதே எனக்கு இது வேணும் அப்படி வேணுன்றது, அதாவது நம்ம ஒன்று யோசிப்போம், யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு இவனை நம்ம வேற ஒரு இடத்துல யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் வந்து மாரி செல்வராஜ். அப்படி என்ன இந்த படத்துல யதார்த்தம், யதார்த்தம்னா என்ன, அதாவது நம்ம ஒரு யதார்த்தத்தை நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருப்போம்ல, அதை தாண்டி ஒரு யதார்த்தம், அதாவது யதார்த்தத்தினுடைய அந்த எல்லையை தொட்டு பார்க்கறது இருக்குல்ல, அது வந்து மாரி செல்வராஜ் வந்து எனக்கு இந்த படத்துல வந்துட்டு அந்த மாதிரியான வாய்ப்பை வந்து தம்பி வழங்கியிருக்கிறார். இதுக்கு காரணம் மூணு காரணம், இந்த படம் ஒரு யதார்த்தமான பிலிம் மேக்கிங், ஒரு யதார்த்தமான செட்டா, யதார்த்தமான விஷயலா வந்திருக்கிறானா, அதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு முழு உதவியும் பண்ணது வந்துட்டு தம்பி மாரி செல்வராஜ். ஏன்னா அந்த ஊரினுடைய தன்மையாகவும் அந்த ஊரினுடைய ஒரு காட்சியை அப்படியே வந்து கொண்டு நிறுத்திருக்குது மாரி செல்வராஜ் எனக்கு வந்து முழு முடிவாக இருந்தார். ஏன்னா திருநெல்வேலி அப்படின்னு ஒரு திருநெல்வேலி என் பக்கத்தில் நின்றுருக்கு, அதுதான் மாரி செல்வராஜ். அந்த கிராமம் எனக்கு என்ன இதுவாக இருந்தாலும் அதில் வந்து எல்லாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் வந்துட்டு எனக்கு பெரிய உதவியா இந்த படத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். இது வந்துட்டு இது வேற மாதிரியான ஒரு படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு இது வந்துட்டு யோசிக்க முடியாத விஷயம் இந்த படத்தில் இருக்கு, உங்களுக்கு யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஷயம் வந்துட்டு பெரிய பிரமிழ் கூட்டு விஷயங்கள் எல்லாமே இது வந்து எப்படி, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னா தெரியாது, அப்போ நம்ம சொல்லிடுறோம் படம் பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்துருக்குன்னா. இது என்னுடைய உதவியாளர்களும் இதுக்கு வந்து என் கூட இருந்து அந்த எல்லாருக்கும் கடினமாக உழைத்து நான் சில படம் இது அந்த படத்துல என்னால் இருக்க முடியல ஒரு சில சூழல்களால், அதனால நான் இருக்கிற இடத்துல அவங்க கூட எனக்கான வேலைகள் அங்கிருந்து பண்ணதுனால அவங்களை நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல என்னோட பணிபுரிந்த தேனீஸ்வர் சார் ஒளிப்பதிவாளர், ஒரு அருமையான வந்துட்டு ஒரு ஒளிப்பதிவாளர், அவரோட ஒளிப்பதிவை பார்த்து நான் வந்துட்டு அடகசாமியின் குதிரை, மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரியான படங்களை வந்துட்டு நான் பார்த்துட்டு வியந்திருக்கிறேன். அவரோட பணிபுரிந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி எடிட்டர் செல்வா, செல்வா வந்துட்டு வளரும் அற்புதமான ஒரு ஒரு எடிட்டர், அவரோட பணிபுரிவிலையும்
நடி சார் சொன்னாரு, அவர் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிற அவருக்கும் என்னோட பணிபுரிந்த சக தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துகிறேன். இந்த படம் வெற்றி பெற என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது வந்துட்டு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தமிழ் சூழலில் ஆகச்சிறந்த ஒரு படமாக இருக்கு என்பது மாற்று கருத்தில்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.